ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு மஜாக்கோ கேமிங். ஓகே நம்ம சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் நம்ம பத்தாம இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே இனி வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்பிரிட் கார்டியன் கூட தாங்க சண்டை போட போறோம். ஓகேங்களா? ஸோ ஸ்பிரிட் கார்டியன் கூட சண்டை போட்டு அவன் கிட்ட வந்து ஓஆர்பி கலெக்ட் பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் நம்ம வேற லெவலான டைனோஸ்லாம் நம்ம டைம் பண்ணலாம் கைஸ். ஓகேங்களா? சரி ஓகே, நம்ம கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ணாம நேரா போயிட்டு ஸ்பிரிட் கார்டியன் அடிச்சு தோவதவன்னு துவச்சு எடுத்துட்டு வந்துடலாம். டக்குன்னு பறந்து போறோம். நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிரிட் கார்டியன் சம்மந்தப்படுத்துக்கிறேன், எல்லாத்தையும் ரெடி பண்ணி போச்சு. யார் அவன் புக் மதுரு? ஓகே கைஸ், சூப்பர் சூப்பராக நிறைய விஷயம்லாம் ஸ்பானம் ஆயிருக்கு. மறுபடியும் இந்த டைமில் ஸ்பிரிட் கார்டியன் வந்து சம்மன் பண்ணி அவன் அடித்து ஓவர்பி மட்டும் கலெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சிங்களா, வேறு லெவலான டைனோஸ்லாம் நம்ம டேம் பண்ணலாம் கைஸ். ஓகேங்களா? இந்த இடத்துல எவனோ டிஸ்டர்பன்ஸ் வரமாட்டான்னு நினைக்கிறேன். வேணா இருந்தாலும் கொஞ்சம் அந்தாண்ட சைடு போயிடலாம். இந்த இடத்துல நிறைய டிஸ்டர்பன்ஸ் வரும். எங்க இருந்தா வருவானு தெரியல. அந்த ரீப்பர்லாம் வந்து கடுப்பேத்திட்டு இருப்பானுங்க. அவனுங்கெல்லாம் வராத ஒரு நல்ல இடத்தையா பார்த்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல அவனுக்கு வரவே மாட்டானுங்க. இந்த இடம் ரொம்ப குறுக்கலா இருக்கே, இது நம்மளுக்கே பிரச்சனையில் போய் முடிஞ்சிடும். ஸ்பிரிட் கார்டியன் வந்து தூய் தூக்கி அடிப்பான். வேற எந்த இடம் நல்லா இருக்கும்? தூக்கி எங்கேயாச்சும் தண்ணிக்குள்ளே அடிச்சிட்டோம்னு வச்சுங்களா, ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதுக்கப்புறம் ஆடுறவன் கிக்கா. ஓகே, இந்த இடத்துலையே எடுத்துக்கலாம். இது பரவாயில்லந்து விடுது இந்த இடம். இங்கே எவனோ வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் வந்து சரி. ஓகே உள்ளபோ, இப்போ நான் பண்ண போகிறோன்னா அப்படியே டக்கு டக்கு நம்ம ஆட்கள் எல்லாரையும் இறக்கி விட போகிறோம். என்ன பேர் உயிரோட ஒர்க் பண்ணுங்கன்னு தெரியல. யார் அவன்? ஏய் சூப்பரு ரிப்பர் தாய்லா டோனி. ஏய் செலஸ்டியல் இண்டாமரக்ஸ் இப்போ மட்டும் வந்துட்டான், நேத்தெல்லாம் வராமல் இருந்தான். ஓகே நீ எல்லாம் வேணாடா, நீ எல்லாம் சண்டைக்கு போனால் அவ்வளோதான். ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பிரிட் கார்டின் கூட சண்டை போடுற ஆர்மி. எல்லாம் வேற லெவலில் இப்போ ஃபுல் பவரில் ஏறி பயங்கரமாக இருக்கிறானுங்க. இந்த டைமில் அவனை ஸ்பான் பண்ணி விட்டு போல போல போலன்னு புழக போகிறோம் கைஸ். ஓகேங்களா? ஸோ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நான் டோனி டிராகன் மேலே தான் ஏறி சண்டை போட போகிறேன். ஓகே நல்லா இருட்டாக இருக்குதே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ஓகே நான் இப்போ அவனை சமன் ஏறுவேன் இவனா. சரி ஓகே சார், அவனை இப்போ சமன் பண்ண போகிறேன். ஏய் வந்துட்டான், வாடா 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 சார். அவனை அட்டாக் போட்டு போல போல புழகிறான். அச்சிக்கோ என்ன ஆச்சு, நம்மளை போட்டு புழகிறானே. டேய் டேய் அட்டாக் பண்ணுங்கடா, அவனை சித்திரை கித்திர போறீங்கடா. போடு, இப்போதான் அட்டாக்கே ஆரம்பிச்சிருக்கானுங்க. அச்சிச்சோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. அட்டாக் பண்றான் டோனி. ஓகே ஓகே போடு. ஐயோ கைஸ், 20 லட்சம் டேமேஜ் எல்லாம் கொடுக்குறாங்க கைஸ். ஐயோ ஐயோ, நம்ம ஆட்கள் எத்தனை பேர் காலியாக போகிறானுங்க தெரியலையே. போடு சரியான அட்டாக்கு போடு. ரெண்டு பேர் தான் கைஸ் இருக்காங்க. குரங்க எனக்கு தெரிஞ்சு முடிச்சு விட்டானுங்க நினைக்கிறேன். குரங்க போடு சரியான அடி. இதுக்கப்புறம் அவ்வளோதான், நம்ம குரங்கு கதை முடிஞ்சு போச்சு. ஏ தாய்லா, தாய்லா எங்க போனானே தெரியல கைஸ். தாய்லோட பவர்ஸே காட்ட காணும். தாய்லா பறி கொடுத்துட்டுனா, நேத்து தான் பிடிச்சேன், அதுக்குள்ள அவன் கதையை முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்ன கைஸ் இது, நம்ம கேஎஸ் பாஸ்பேட்டோட ஸ்பிரிட் இவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஓடு மறுபடியும் வாங்க. முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு, அடிச்சு துரத்தி விட்டுட்டோம் நம்மளே. தாய்லா முடிஞ்சு போச்சு கேஸ், தாய்லா கதை முடிஞ்சு போச்சு. போடு வாங்க வாங்க போடு. ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியலையே.
கொஞ்சம் போச்சு சாவுடா. பயனால கில் பண்ணியாச்சு கைஸ், சூப்பர். நம்மளுக்கு இப்ப ஸ்பிரிட் கோர் பி கிடைச்சிருச்சு. ஐயோ நம்மளோட தாயில கதை முடிஞ்சு போச்சு. ஆனா இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா இண்டமன் ரெக்ஸ் தான் அவனோட பவரை காட்டிட்டான் வேற மாதிரி. ஹலோ இவ்வளோவா ஸ்டாயில உயிரோட இருக்காங்க. சந்தான சீடு போயிட்டான், அடிச்சு அடியில் மூளை கலங்கிடுச்சு அவனுக்கு. ஏ சூப்பரு, குரங்கு தான் போச்சு நேயமா. ஓகே சார், ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஸ்பிரிட் கார்டின் கதையை முடிச்சு விட்டாச்சு. இதில் என்ன சோகமான விஷயம்னா நம்மளோட சூப்பரான ஒரு டைனோ செத்து போச்சு. சரி விடுங்க, அது எங்கேயாச்சும் ஸ்பான் பண்ணிச்சுன்னா மறுபடியும் பிடிச்சிக்கலாம். ஏய் நீ ஏன்டா அப்படி அடி வாங்கிட்டு ஓரமாக வந்து நிற்கிற? ஐயோ காய்ஸ், 1 HP காய்ஸ் இல்லை வேலை. இன்னும் கொஞ்சம் டேமேஜ் ஆயிருந்தாலும் அந்த தாயில செத்துட்டு இருப்பான். என்னக்கு போட்டு விட்டாச்சு. சரி ரைட் ஓகே, நம்ம ரிட்டர்ன் வீட்டுக்கு போயிட வேண்டியது தான். நம்ம வந்து ரிட்டர்ன் இப்போ வீட்டுக்கு போயிட்டு நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய ஓவர் பி கலெக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து டைனோஸ் பிடிக்க கிளம்பிடலாம் ஓகேங்களா. ஸோ நிறைய புதுசு புதுசாக டைனோஸ்லாம் ஸ்பான் ஆயிருக்கு, நம்ம எல்லாத்தையும் நீங்கள் பிடிப்போம். ராச்சிட்டின் எல்லாத்தையும் சொல்லுவா. தேவையில்லாத டைனோஸ்லாம் அழுத்தி போட்டுற வேண்டியதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓஆர்பி எவ்வளோ செய்ய முடியுதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஆல்மோஸ்ட் நான் இதுக்கு முன்னாடி ஒன்று எக்ஸ்ட்ராவே ஒன்று வச்சுருந்தேன், அது எங்கே போச்சு? இதுக்கு என்னென்ன தேவைப்படுது? டிமெனிக் சோலு 23 இருக்குது, ஒன்றுமே பிரச்சனையே கிடையாது. செலஸ்டியல் எக்கு இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆர்ஜன் பிளட்டு, ஆர்ஜன் பிளட்டு தான் எவ்வளோ இருக்கும்னு தெரில, பார்க்கணும். இதில் ஒரு ரெண்டு செய்யலாம், இதில் ஒரு ரெண்டு செஞ்சு வச்சுக்கலாம். சரி ஓகே, நம்ம கிட்ட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 வந்து கேஆஸ் ஓஆர்பி இருக்கு, அப்புறம் 2 வந்து ஸ்பிரிட் ஓஆர்பி இருக்கு. ஸோ என்ன டைனோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிரிட்லேயும் கேஆஸில் இருக்குன்னு நம்ம தெரில. ஸோ நம்ம இப்போ செக் பண்ணி பார்த்துட்டு ஏதாச்சும் ஒரு நல்ல டைனோஸ் வந்து நம்ம இன்னைக்கு பிடிக்கிறோம் கைஸ், ஓகேங்களா. சரி ரைட் ஓகே, நம்ம கிட்ட இப்போ பார்த்தீங்கன்னா 7 ஆர்ஜி நம்பு இருக்குது. ஸோ இதை வச்சு தான் நம்ம ட்ரை பண்ண முடியும். நம்மக்கிட்ட வேறு ஏதாச்சும் பறக்கக்கூடிய டைனோஸ் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். சரி ஓகே, நம்ம இவனை தான் யூஸ் பண்ணி ஆகணும்னு நினைக்கிறேன். ஸோ போகிற வழியில் வேறு ஏதாச்சும் பறக்கிற டைனோஸ் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அதை நம்ம பிடிச்சிருவோம். பறக்கிற டைனோஸ் ஸ்பெஷல் கிபிள் இல்லை ஃபேபிள்டி கிபிள் கேட்கும். ஸோ யூனிக்கானில் வேறு ஏதாச்சும் இருந்தால் நம்ம தட்டி தூக்கிட்டு போயிட வேண்டியதுதான். சரி ஓகே, நம்ம கிளம்புவோம் இப்போ. என்னடா இது, வீட்டுக்கு வெளியே இவன் இருக்கான். ஆஹா, இதை நான் கவனிக்கவே இல்லையே. இவனுக்கு ஒரு நல்ல இடத்துல ஸ்டாப்பிங்க போட்டு அவனை அடி அடின்னு அடிச்சு பிடிக்கணுமே. ஓகே தோப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. வாங்க 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 வாங்க, அவ்வளோதான் பிடிச்சாச்சு. தானே கேட்குது அவனுக்கு, அச்சுச்சோ 3 ஸ்பெஷல் கிபிள் கேஸ், 3 நம்மள்ட்ட இல்லையே, 2 தானே இருக்கு. சரி ஒன்று, சரி ஒன்றே ஒன்று மட்டும் இப்போ செஞ்சு எடுத்துட்டு வந்துடுவோம். பரவாயில்ல கேஸ், வீட்டு பக்கத்துலயே ஒருத்தன் பங்கமா இருக்கான், நான் தான் கவனிக்கவே இல்லை. டேய் 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 டேய், என்னடா நீ வீட்டுக்குள்ள போடுறான். ஸ்பெஷல் கிபிள் ஓகே, கிபிள் கட்சிச்சு, நேராக போகிறோம், அவனை டேம் பண்ணுறோம். அவனை வச்சுக்கிட்டு வேற லெவலில் நம்ம டைனோஸ்லாம் இப்போ நம்ம பிடிக்க போகிறோம் ஓகேங்களா. சூப்பர் கைஸ், சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். ஆனால் என்ன ஒன்று, +56 தான் கிடைக்கிறான், பார்ப்போம். ஐயோ டைமிங் பாய்சன் எதுவுமே எடுத்துகிட்டு வரல, எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் போட்டேன், சாப்பிட்ருவானா? ரைட் ஓகே,
மறுபடியும் உங்க வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த டைமிங் பாய்ஸை கொஞ்சோண்டு எடுத்துட்டு வரணும். ஹெல்த் 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 முக்கியமான விஷயம் ஹெல்த் தான். ஹெல்த் இல்லாம இவ்வளோ வேலைகள் பார்க்குறோமா, நம்ம வரத்துக்குள்ளே அவன் மட்டும் எழுந்துருந்தானு வச்சுக்கலாம், செம்ம காண்டாயிடும். ஓகே ஓகே, செம்ம காண்டுதாங்க, வரத்துக்குள்ளே எழுந்துட்டான் வீணா போனவன். டேய் டேய் டேய், ஆள் தெரியாமல் கையை வைக்காதரா. அச்சு அச்சோ, அடிச்சு விட்டானே. எங்கே போச்சுன்னு தெரில அது. போச்சு 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 போச்சு. ஓகே 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 ஓகே, கிளம்பிடு கிளம்பிடு கிளம்பிடு. ஏரியா விட்டு நீ கொஞ்சம் விட்டுந்தனா காலி பண்ணிட்டு இருப்பானுங்க. ஒரு வழியாக நம்மளால் தப்பிச்சிங்கன்னா. சரி, நிறைய பெருமல் டைனோஸ் இருக்கு. சரி, இதெல்லாம் நம்ம அப்புறமேட்டு வந்து காலி பண்ணிவிடுவோம். சரி ஓகே, இப்படியே போய் தேடிக்கிட்டே இருப்பேன், ஏதாச்சும் ஒரு டைனோ ஒன்று மாட்டோம், அது மாட்டுச்சுன்னா அடிச்சு தூக்கிட்டு வந்துடலாம். சரி ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கிரிஃபின் ஒன்று நான் பார்த்தேன் கேஸ்ல. ஐயா என்னடா இது, செத்து போய் விடுதா? சே, உயிரோடு தானே இருக்கா? எஸ், யூனிகான் பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்கிறானே, எனக்கு பிடிச்சிருக்கு. வீந்துட்டான் வீந்துட்டான் வீந்துட்டான். எல்லாம் சாவங்கடா 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 சாவங்கடா. ஐயோ, அந்த சைடு டிமனிக்கு எத்தனை கேட்குறா? நாலு ஃபேபல்ட்டிக்கு பிடித்தனே. போச்சுரா, ஆறா அடிக்கிறது. டேய் டேய் டேய், ஓகே ஏந்துட்டான். நம்மள சும்மா இறங்க விட மாட்டானுங்க போல. டேய் 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 டேய், கண்ணு கிரிட்டுதுடா. ஆட்டங்க செத்து செத்து. ஐயோ, ஷூட் பண்ண முடியலையே. ஆ, ஸ்டண்ட் பண்ணிட்டாங்க கைஸ், அவன் ரொம்ப ஸ்டண்ட் பண்ணுறான் கைஸ். ஏய் குதிரை, ஐயோ ஐயோ, ஓ செத்து தொல. கொஞ்சம் விட்டா நம்மள காலி பண்ணிட்டு இருப்பாங்க கைஸ். அவன் டீமனி குதிரை இருக்கிறது கொஞ்சம் பயமா தான் இருக்குது. ஓகே, உள்ள எடுத்தாச்சு. ஓடிப்போச்சு 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 குதிரை, தயவு செய்து செத்துறாதரா. ஓகே, எல்லாரையும் கொண்டுட்டான். சரியான சம்பவம் பண்ணிக்கிறான். ஐயா, ரோல் ராட் சுத்திட்டு இருக்கு. 162வது லெவல் ரோல் ராட்டு. இவனுக்கு பிடிக்கிறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஆனா இவனோட சேடல் சைடுலதான் பிரச்சனையே இருக்குது. இந்த இடத்துல எங்கேயோ தானே ஒரு டிராகன் ஒன்று பார்த்தேன். தொட்டிகிட்டே வந்தான், அதுக்கப்புறம் இந்த சைடு தான் ஓடினேன். டிராகன் எங்கே இருக்குது? ரைட்டு ஓகே, நம்ம இந்த சைடு அப்படியே சுற்றுவோம். சுற்றி சுற்றி தென்னாலும் எதுவும் மாட்ட மாட்டேங்குது. இது இன்னுமே கிடைக்க மாட்டேங்குதே. இந்த சைடு இவ்வளோ டிராகன் சுற்றிட்டு இருக்கு. எவனோ ஒருத்த வெடிக்கிறாங்க, என்னதுன்னு தெரியாது. இல்லை இல்லை, நார்மல். இந்த இடத்துல தான் ஒரு ஸ்பிரிட் டிராகன் ஒன்று பார்த்தேன். இது எங்கே பார்த்தேன்னு தான் ஒன்றும் புரியும். கொச்சிரா, இந்த இடத்துல தான் கேசி ஒரு ஸ்பிரிட் டிராகன் ஒன்று பார்த்தேன். வேற லெவலில் சம்பவம் பண்ணின்னு இருந்தான். அதுக்குள்ளே எங்கே போய் தொலைஞ்சானு தெரியாமல் ஈஸ்பான எதோ ஆயிட்டானா. பாவி, அவனை பிடிக்கலான்ட்டு தான் ஒரு மைண்ட் செட்டில் வந்தேன் இன்னைக்கு. கரெக்டாக இங்கே தான் சுற்றின்னு இருந்தான். சரி ரைட் ஓகே, அவன் டிஸ்பான் ஆயிட்டான் போல. சுற்றி சுற்றி பார்த்தாலும் அவன் கிடைக்கல. சரி ரைட் ஓகே, நம்ம வேற எங்கேயாச்சும் போய் சுற்றுவோம். இப்படியே தேடிக்கிட்டே போவோம். எவனையோ பார்த்துட்டேன்.
148 கிரிஃபின். சூப்பர் கைஸ், கேஸ் கிரிஃபினை பார்த்துட்டேன் ஃபைனலாக. இப்படி ரொம்பவே கஷ்டமாச்சே. கரெக்டாக இவங்க கிட்ட போயிருந்து ஆர்ஜன் நேரம் அடிக்கணும் கைஸ், இல்லைன்னா சம்பவம் பண்ணி விட்ருவான் நம்மளை. சரி இருங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த இடத்துல அச்சோ கிட்ட போனவனே இருக்குதே. அடிக்கலை அடிக்கலை அடிக்கலை, ஒரு ஏறம் வேஸ்ட்டு. அப்படியே கண்ணெல்லாம் இருட்டிடுது அவங்க கிட்ட போனவுடனே. இன்னும் ஏரோஸ் கம்மியாக தான்டா இருக்குது. ஏரோஸை இழுத்துட்டேன். எங்க இருக்குதுன்னு தெரியல கைஸ். எங்கடா இருக்க, கிட்டவாடா 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 கிட்டவாடா, படிச்சுட்டேன் கைஸ். ஓடு 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 ஓடு. எப்படியோ கிட்ட வந்து ஒரு அடி அடிச்சிட்டேன் அவனை. அவன் பக்கத்துலயே இப்படி சுத்திக்கிட்டு இருந்தா போதும். அச்சுச்சோ இருட்டுதே இருட்டுதே, கண்ணு கட்டுதே. அப்படியே சுத்து ஒத்துன்னு அவன் கீழே விழுவான் பாருங்க. அப்படியே தூக்கின்னு ஓடிட வேண்டியது அவனை. இன்னும் அஞ்சு முடிஞ்சிருமோ தெரியலையே. ஓகே விழுந்துட்டா. ஸோ ஃபைனலாக நம்ம ஒரு தரமான ஒரு டைனோ பிடிக்க போகிறோம். இவன் கீழே விழுந்துட்டான்னா யாரையும் மயக்க மாட வைக்க மாட்டேங்கிறாங்க சிவன். நம்மக்கிட்ட இது மூணு இருக்கு, பிரச்சனையே கிடையாது. சூப்பர். அவன் தேவையா உனக்கு, அப்பயே ஓடி இருக்கணும். அவன் பறந்து போங்க கைஸ், போறவன்லாம் செத்துருவான் பாருங்க. சாவு கிட்ட போறதுக்குள்ள செத்து போயிட்டான். பட் ஆனா கிரிஃபின் ஃபாஸ்டா இல்லை கைஸ், அந்த அளவுக்கு ஃபாஸ்ட் இல்லை. நான் எதிர்பார்த்த அளவுக்கு கிரிஃபின் அந்த அளவுக்கு ஃபாஸ்டா இது மூவ் பண்ணல. ஓடு, ஆ இப்ப நல்லா ஃபாஸ்டா போறானே. செம்மையா இருக்குது கைஸ். இதோ பாருங்க டபுள் டமக்கா. இப்போதான் கேஸ புடிச்சிட்டு வந்தேன். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்பிரிட் ஒன்று சுத்திட்டு இருக்கு. ஏன் விட்டு வைக்கணுமே, அதையும் சேர்த்து பிடிப்போம். இது என்னது, எல்டன் மார்லின் யூனிக்கான சில எல்டன் மார்லின் எடுத்துப்போம். இதுல என்ன ஒரு பிரச்சனைனா, நம்மளோட கேஸ் வந்து பாத்தீங்கன்னா கிட்ட வந்து அட்டாக் பண்ண மாட்டான். இவன் அட்டாக் பண்ணுவானே. எங்க காண போயிட்டான், இருக்கணா கைஸ். இந்த இடத்துல ஞாபகம் இருக்கா, இதே இடத்துல தான் கைஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பெருமல் ஃபியர் விளையாடும் போதும் ஸ்பிரிட் கிரிஃபின் பிடிச்சோம். அதே இடத்துல தான் இப்போ வந்து மறுபடியும் பிடிக்க போறோம். என்ன ஒரு கோயின்சைட் பாத்தீங்களா, யாரும் வெடி போட்டுக்கிட்டே இருக்கானே. இருக்கிறத அஞ்சே அஞ்சு ஏரோஸ் தான். இவனை இப்போ எப்படி பிடிக்கிறதுன்னு தெரில. இவனோட ஸ்பிரிட்டில் மாட்டோம்னா வெடிச்சுக்கிட்டே இருப்போம். ஏய் மறுபடியும் வெடியை மட்டும் போட்டுறாதரா, போட்டோம். இப்போ எப்படி இவனை பிடிக்கிறதுனே ஒன்றும் புரியலையே. இவன் யாருக்கு அந்த அட்டாக் விட்றானே தெரில. அப்படியே போகிற வயலில் அந்த அட்டாக் விட்டுக்கிட்டே இருக்கிறான். இவன் எப்படி இந்த அட்டாக் போட்டு வெடிச்சிடுச்சா, மறுபடியும் கிட்ட போறோம். அவனை அடுத்தே தூக்கிட்டு வந்துடுறோம். ஒரே ஒரு ஏற அடிச்சா போதும் கைஸ். ஐயோ 46,000 டேமேஜ். குதிரை காலி ஒன்னும் செகண்டு குதிரையை ஒன்றும் பண்ண முடியாது இப்படிக்கு. ஐயோ நல்ல டேமேஜ் பண்ணுறானே. ஏ மார்லி கொஞ்ச நேரம் உயிர் போயிடாடே. அவனை கரெக்டாக எய்ம் பண்ணி அடிச்சுட்டு வந்துடுறேன். அவன் எங்கே இருக்கானே தெரிய மாட்டேங்குது. சொல்லல மட்டும் இல்லை, நமக்கு அதே முடிச்சிருவான். கொஞ்சம் தாங்க இருக்கு, அதுக்கு தான் கொஞ்சம் பயந்து பயந்து இது பண்ண வேண்டியதாக இருக்குது. நிறைய இருந்துச்சுன்னா கூட கொஞ்சம் அடிச்சுக்கிட்டே இருந்திருக்கலாம், ஏதாச்சும் ஒன்று மேலே பட்டுடும். இப்போ ஏரோஸ் கம்மியாக இருக்கிறதுனால அடிச்சிட்டேன் டேமேஜ் விழுந்துருச்சு. என்ன மேண்டிக் ஓடி இங்கே சுற்றிட்டு இருக்கு. ஏ ஓடியா 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 ஓடியா
டேய் ஓடியா 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 டேய் அப்படி ஓடாதடா இப்படி ஓடியா இப்படி ஓடியா ஜிஜோ கண்ணில் இருந்து மறைஞ்சிட்டானே ஓகே கைஸ் நல்ல வேலை இருக்கு விழுந்துட்டாங்க கைஸ் சூப்பர் சேஃபான ஒரு இடத்துல தான் விழுந்துருக்கிறான் பிரச்சனையே கிடையாது தட்டு தூக்கிட்டு போயிட வேண்டியதான் இவனை வீட்டில் ஒன்னே ஒன்று கொடுத்தா போதுமா ஓகே டக்குன் டைம் ஆகும் செம்ம சூப்பர் கைஸ் வேற லெவலில் இன்னைக்கு நம்ம புஷ் வந்தாச்சு இதுக்கப்புறம் இருக்குது பாருங்க இது நல்லா தான் கைஸ் இருக்கு இவனுக்கு ஒரு வெடி போடும் போடு அச்சுச்சோ சாவு ஓடி போட்ட நமக்கிட்டேவா போடு வெளியே போட்டாங்க கைஸ் ஆனால் இந்த பெருமல் காரணம் கிட்ட வேலைக்கு ஆகாது போலயே இந்த இடத்துல தான் கைஸ் ஒரு ஸ்பிரிட் ப்ரூட் மதரை பார்த்தேன் ஸோ நான் பிளானிங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூட் மதர் பிடிக்கிறது தான் பிளானிங்கு ஆனால் என்ன ஐயோ ஆல்ஃபாவா இந்த இடத்துல தானே ஒரு ப்ரூட் மதர் ஒன்று பார்த்தேன் ஸ்பிரிட்டில் ஆனால் போயிட்டாங்க கைஸ் அவன் டிஸ்பன் ஆயிட்டானா ஆடாடா இந்த இடத்துல தானே கரெக்டாக பார்த்தேன் இந்த டேனோ மட்டும் இருக்கான் ப்ரூட் மதர் இருக்கானோ ஆடாடா எங்க போய் தொலைஞ்சானுங்கன்னு தெரியலையே சரி ரைட் ஓகே ஆ தோர்க்காங்க தண்ணிக்குள்ள ஏன்னா போன தண்ணிக்குள்ள போயிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கான் ஓ ஸ்பிரிட் பாஸ்கெட்பால் வேணுமா அவனுக்கு சுத்தம் ஸ்பிரிட் பாஸ்கெட்பால்லாம் நம்மள்கிட்ட இல்லை இப்போதான் ஸ்பிரிட்டுக்கே வந்திருக்கோம் இதுக்கப்புறம் பாஸ்கெட்பால்கெல்லாம் எங்கே போகிறது இதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா நம்ம அதுக்கப்புறம் செய்வோம் எனக்கு ஸ்பிரிட்டை விட கேஸ் தாங்க கைஸ் நல்லா இருக்கு நான் கேஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன் ஆனால் இவன் டேமேஜ் தருமாறா கொடுக்குறானே டேய் 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 இங்கே ஓடி இங்கே ஓடி இங்கே ஓடி இரு 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 வரேன் இரு வரேன் இரு வரேன் இருப்பி டே இரு ஆ உள்ள வந்து சூப்பர் இவன் தாங்க வேற மாதிரி இவன் வாயிலிருந்து அந்த துப்புற பவர் தான் போடுறான் 5 லட்சம் டேமேஜ் கொடுக்குறாங்க வேற மாதிரி தான் இருக்கு சூப்பர் சரி ஓகே நேரப்பா வீட்டுக்கு போறோம் வீடியோ முடிகிறோம் ஓகே இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன் இனி பார்த்தீங்கன்னா ஒரு தரமான பாஸ் ஃபைட் ஸ்டார்டிங்கில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓவர் பே செஞ்சுட்டு வந்து 2 கிரிஃபின் வேற மாதிரி வந்து புஷ்ட் வந்திருக்கோம் ஓகேங்களா ஸோ ஒன்று வந்து ஸ்பிரிட்டு ஒன்று கேஸ் ஸோ இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராக்னா ஃபஸ்ட்டு நம்ம விளாடணும் பார்த்தீங்களா அப்பயும் பண்ணிட்டு இருந்தோம் இப்பயும் அதே தான் பண்ணுறோம் ஓகேங்களா சரி ஓகே இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சி நம்ம இருக்கும் உங்கள் சப்போர்ட் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ் பை